அன்புள்ள தேவஜனமே, தேவன் இந்த 2023 ஆண்டில் 3 மாதங்கள் கண்மணியை போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தை காணும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் அதிக அதிகமாய் மகிமைப்படுவதாக. இந்த 4வது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற அழகான வாக்குத்தத்தம், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். வாசிக்கலாம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில் நிறைவாக்குவார். தேவஜனமே, இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குறைவுகளோடு வாழ்கிறாங்க. உடல்நல குறைவு, சிலருக்கு பணக்குறைவு, சிலருக்கு சமாதான குறைவு, சிலருக்கு சந்தோஷ குறைவு. இப்படி பல பேர் குறைவுகளோட வாழ்ந்தாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குறைவுகளோடு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும், இந்த குறைவுகளோட வாழும் பொழுது அவைகள் நம்ம சகித்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. தேவஜனமே, தேவனுடைய சித்தம் என்ன? உங்கள் குறைவுகளை நிறைவாக்குறதா தேவனுடைய சித்தம். யோவானின் புஸ்தகம் 2 நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அநேகம் அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்தார். அவர் செய்த அற்புதங்களை எழுதணும்னு சொன்னால் இந்த உலகம் கொல்லாதுன்னு சொல்லி யோவான் அவருடைய கடைசி அதிகாரங்களில் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இவ்வளவு அற்புதங்களில் தேவன் செய்த முதலாவது அற்புதமே குறைவுகளை நிறைவாக்கிற அற்புதம் தான். கானாவூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் கூட அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. பொதுவாக திருமண காரியம் அப்படின்னு சொன்னால் ஆகாரத்தை முக்கியமாக அந்த இடத்துல எதிர்பார்ப்பாங்க. ஆகாரம் எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணுக்கைகளை எடுக்கணும், அது ருசி உள்ளதாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும், எல்லாரும் சாப்பிட்டு நிறைவான சந்தோஷத்தோடு மனமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் இந்த கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபடும் பொழுது அந்த திருமண வீட்டுக்காரங்க எவ்வளவு பயந்துருப்பாங்க, எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பாங்க. இத்தனை ஜனங்களுக்கு திராட்சரசம் மறுபடியும் எங்கே போய் வாங்கிறது, எந்த திராட்சை தோட்டத்துக்கு போகிறது, அல்லது திராட்சரசம் பிழுகிறவங்க யாருக்கிட்ட போய் இவ்வளவு திராட்சரசம் வாங்கிறதுன்னு சொல்லி பயந்துருப்பாங்க, பதட்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்த ஒரு ஞானமான காரியம் இயேசு கிறிஸ்துட்ட போனாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி திராட்சரசம் தீர்ந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த திராட்சரசத்துடைய பாத்திரத்திலேயே அவர் திராட்சரசத்தை வர வைத்திருக்கலாம். ஆனால் அது அவர் செய்யலை. யூதர்களுடைய முறைமையின்படி சுத்திகரிப்புக்காக வைத்திருக்கிற கற்சாடிகளில் 6 கற்சாடிகளை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க சொன்னார். அந்த 6 கற்சாடிகளையும் நம்ம யோவானின் புஸ்தகம் 2 வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு கற்சாடியும் 2 அல்லது 3 குடம் தண்ணீர் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். 6 கற்சாடின்னு சொன்னால் 18 குடம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவு கற்சாடி. தேவஜனமே, 1 குடம் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டோன்னா, இந்த 6 கற்சாடிக்கு 18 குடம் தண்ணீர், 600 லிட்டர் தண்ணிக்கும் மேலே வருது. தண்ணீரை ஊற்ற சொன்னார், அவங்க அப்படியே தண்ணீர்களை ஊற்றுனாங்க. இயேசு கிறிஸ்து அதை அப்படியே போய் வேலைக்காரர்கள்ட்ட, இதை பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட கொடுங்கன்னாங்க. கொடுத்த உடனே அதை குடித்த அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே வழக்கமாக பந்தியில் திருமண காரியங்களில் ருசி அதிகம் உள்ளதை முதலாவது கொடுப்பாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைவானதை கொடுப்பாங்கப்பா. ஆனால் நீங்களோ ருசி குறைவானதை முதலாவது கொடுத்துட்டு அதிக ருசி உள்ளதை கடைசியாக கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. தேவஜனமே, நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த திராட்சரசத்தை குறைவோடு தான் நம்ம வாழணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தா, அந்த திராட்சரசத்தை தண்ணி கலந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்கள் குறைவுகளோடு தான் நீங்கள் வாழ கற்றுக்கணும், பரலோக ராஜ்யத்தில் மட்டும்தான் நிறைவுகளை நீங்கள் பார்க்கணும், இந்த பூமியில் நீங்கள் குறைவோடு தான் வாழணும், அதோடு தான் நீங்கள் சகித்து கொண்டு வாழணும்னு சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. அந்த திருமணத்துக்கும் தேவைக்கும் அதிகமான திராட்சரசத்தை கொடுத்தார். சாதாரணமாக இல்லை, அதிக ருசி உள்ளதா, மதுரமானதா, சொல்லணும்னா ஃபஸ்ட் கிளாஸான திராட்சரசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தேவஜனமே,
நம்ம குறைவோட வாழணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. நம்ம வாசித்தோம், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையில் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறாராம். தேவச்சனமே, இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் அநேகம் குறைவுகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். இந்த குறைவோடு தான் நான் வாழணுமா அப்படின்னு சொன்னால் இல்லை, தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கவே விரும்புகிறார். யோவான் புஸ்தகம் 2:11 நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்படியாக இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்ங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். தேவஜனமே, இந்த உலகத்தில் தேவன் நம்ம மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படணுங்கிறத அவர் விரும்புகிறார். எப்படிங்க அவருடைய நாமம் மகிமைப்படும்? பரமண்டலக்கர எங்கள் பிதாவே அப்படிங்கிற ஜபத்தை இயேசு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமி எங்கும் செய்யப்படுவதாகன்னு சொல்லிக் கொடுத்தார். அப்போ இயேசுவுடைய ஜபத்தில் பிதாவுடைய சித்தம் பரமண்டலங்களில் எப்படி செய்யப்படும்? பரலோகத்தில் குறைவுகள் இருக்குதா? இல்லை, முழுக்க பரிபூரணமும் நன்மையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நிரம்பி காணப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சித்தம் எப்படி இருக்குதோ பூமியிலையும் அப்படித்தான் இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். உங்கள் மூலமாக, ஏன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். எப்படி மகிமைப்படும்? பரிசுத்தமாக இருக்கிறது மட்டும்தான் தேவனுடைய சித்தமா? இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உபாகம் 28:1 நம்ம வாசிக்க முடியும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். இதுதான் தேவனுடைய சித்தம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்குவதில்லை. ஞான குறைவாக இருந்தாலும் சரி, யாக்கோபு புஸ்தகம் 4:4 நம்ம வாசிக்க முடியும், ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாக கொடுக்கப்படும். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் தாவீதுடைய மகன் சாலமோன் முதலாவதாக ராஜாவாக பதவி ஏற்கும் பொழுது இளம் வயது, இஸ்ரவேல் கோத்திரம் 12 திரளான ஜனங்கள், அவர் அரியணை ஏறும் பொழுது மிகவும் பயப்படுறாரு. ஆண்டவரே, உம்முடைய திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க யார்னால் ஆகும்? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, கேட்ட மாத்திரத்தில் தேவன் என்ன சொன்னார்? மகனே, உன்னுடைய ஞானம் இது போதும், உனக்கு இருக்கிற ஞானம் போதும், உனக்கு இருக்கிற பலன் போதும், இதோட நீ போ அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நீ சுயநலமாக ஆயுசு நாட்களை நீ கேட்கல, சுயநலமாக நீ ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் சத்துருக்களுடைய பிராணனு நீ கேட்காம ஏன் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானத்தை கேட்டதுனால, உனக்கு முன்னாடியும் எந்த ராஜாவுக்கும் இப்படி ஞானம் கிடையாது, உனக்கு அப்புறமும் எந்த ராஜாவுக்கும் இப்படி ஒரு ஞானம் இல்லைன்னு சொல்லி திரளான ஞானத்தையும் உணர்வையும் விவேகத்தையும் மனோ விருத்தியும் தேவன் அதிகதிகமாய் கொடுத்தார். தேவஜனமே, உங்களை பார்க்குற ஜனங்க, ஓ இவர்களை ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு சொல்லி அவருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படணும். அதனால தான் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க விரும்புகிறார். தேவஜனமே, நீங்கள் குறைவுகளோட வாழ்வது தேவனுக்கு சித்தமல்ல. நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அநேகர் இந்த குறைகளோடு தான் நான் வாழணுமா, ஒருவேளை கிறிஸ்தவ ஜீவியமே இப்படிப்பட்டதானு சொல்லி நம்ம தாழ்வான மனப்பான்மையோடு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறார், சகல ஐஸ்வர்யத்தின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி, இந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரிக்கும்படி தேவன் கிருபை செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்களா அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவன் இந்த கொடுத்த அழகான வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. இன்றைக்கி அநேக நாங்கள் குறைவுகளோடு தான் வாழணுமா, அல்லது இந்த குறைவுகளை நாங்கள் சகித்து கொள்ளணுமா, அல்லது இந்த குறைவுகளோடவே வாழ நாங்கள் பழகி கொள்ளணுமான்னு சொல்லி அநேகர் சகித்து கொண்டு குறைவுகளோட ஆண்டவரே பரிபூரணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் எங்களுக்கு தான் சொல்கிறீங்க, தகப்பனே இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருக்காக 4 கொடுத்த தேவன், இந்த பூமி முழுவதும் நாங்கள் பார்க்குறோம், வானம் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, சமுத்திரம் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, பூமி முழுவதும் தேவனுடைய நாம மகிமையை வெளிப்படுத்துது சுவாமி. இன்னைக்கு எங்க மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படவே தேவன் விரும்புகிறீங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க குறைவுகளோடு இருக்கிறாங்களோ, ஞானம் குறைவாக இருக்கலாம், பலன் குறைவாக இருக்கலாம், ஆண்டவரே பணம் குறைவாக இருக்கலாம்,
எது குறைவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில நிறைவாக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய குறைவுகளை தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையில் நிறைவேற்றுவாராக, ஆமென். காட் பிளஸ் யூ.